எஸ்ஐ ஆகணுமா? வீட்டு பக்கமா? டேய் மாத்தாண்டா, டேய் மாத்தாண்டா, மாத்தாண்டா. அமைதி அமைதி. ஒரு முக்கியமான அறிக்கை பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே. நாளை நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் எனக்கு சாதகமாக வாக்களிக்க இருக்கும் எனது உடன்பிறவா சகோதரர்களை, எனது இளம் சிங்கங்களை வாக்களிக்க விடாமல் பொய்கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருக்கும் அனைத்து கட்சியின் சதியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனது இளம் சிங்கங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பேசும் விரதம் இருக்கப் போகிறேன். அவர்களை விடுதலை செய்யும் வரை பேசுவேன், பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். ஏழு வருஷம் ஆனாலும் இன்னும் உருண்டு திரண்டு செவ செவன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கையா? பிரின்ஸ் குண்டு தரடா, கிளி பதறது. Are you there? Sura! Matanan, can you hear me? எங்க இருக்க? Check, check. எங்க பா இருக்க? Matanan. ஏனா எந்த சாவினு தெரியுமானே? என்ன பார்த்தா ஜெயில மேலே தெரிந்து? Sura! போட்டு பார். போட்டு பார்த்தா தரக்கொண்டா. என்ன பண்றீங்க? பதமான கருத்துக்களை பக்குவமாக இல்ல எனக்கு தெரியும், என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிரும்னு. உங்க அக்கா கூட இப்படிதான் பிகினிங்ல ரொம்ப முரண்டு பிடிச்சா, அதுக்கப்புறமா என் கூட அப்படி இப்படின்னு பேசாம டைம் ஆச்சு. அதான் போலீஸ்காரங்க எடுத்து அடிச்சிட்டாங்களே. என்ன சொல்றீங்க? போலீஸ் தச்சிட்டாங்களா? அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்த சும்மாங்களா? குவார்டருக்காக தான் என்ன காப்பாத்தினியா சுரா? பாத்ரா அவசரத்துல மாட்டிக்க போதே. நீனு நானு சார், யார் சார் நீங்க? என்ன வேணும்? நல்ல கொழுப்பெடுத்த மீன் ஒண்ணு வேணும். எங்கடா அந்த மாத்தாட்டு நம்பர் என்னடா? இது மச்சிலி இல்லடா கிங். நீ என்னங்க லொகேஷன்? அது ஒரு பெரிய கதை. அந்த பில்டிங் கிங்கோடையது. அவன் கிளப் அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்கே போய் கிங்கோட ஆடின எவனுமே அவனை ஜெயிச்சதில்லை. என்னங்க சொல்கிறீங்க?
கிங் இது வரைக்கும் ஒரு தடவை கூட தொத்தது இல்லைங்க. கிங் கிங் தான் சொல்றீங்க. அப்படி பேரும் புகழோட இருந்த கிங் டனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம் சிங்கம் என்ட்ரி. சிங்கம் ஃபர்ஸ்ட்ல தோத்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனா விடவே இல்லை. வீடு நிலம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் வச்சு 47 மணி நேரம் கண் சிமிட்டாம கோவப்படாம காரியமே குறியா அடிச்சு கிங்கு விண்ணு மேல விண்ணு. சற்றும் தளராத சிங்கத்தை பார்த்து ராசி தேவதை 48வது மணி நேரம் இடம் மாறிச்சு. அங்கிருந்து சிங்கம் விட்டதெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிடிச்சு அதுக்கும் மேல 50 லட்சம். அதிர்ச்சியில கிங்கு மயங்கி விழுந்துட்டான். என்னங்க கிங்கு நினைச்சு அந்த சாமியார் மாதிரி அந்த சிங்கத்தையும் துரத்தி கொண்டிருக்கலாமே? அது முடியாதே, ஏன்னா சிங்கம் தோக்கல, ஏமாத்தல, எந்திரிச்சு ஓடல. மயங்கி விழுந்த கிங் இந்த பில்டிங்கையே மூடிட்டு அந்த சிங்கம் எப்பவாவது வருமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். வாவ், வீரமும் வைராக்கியமும் நிறைஞ்ச தமிழ் கதை. சீட்டாடுறதுக்கு படிக்கணுமா? அப்போ அந்த சிங்கக்குட்டி வருவாங்க. நீ போ எங்க அப்பன்ட. இந்த ஹனிய நான் பாத்துக்கிறேன். ஏன் பதட்டப்படுற? அந்த 1 லட்ச ரூபாய் கால கொண்டு வந்து தர. 1 லட்ச ரூபாய் இந்த முடிய கூட சுட்ட முடியாதுடா. இது மணி பிரச்சனை இல்ல, மான பிரச்சனை. உன்னை வெட்டாம ஓட மாட்டேன்டா. ஏப்பா உனக்கு எதனா வெட்டணும்? இந்த நகத்தை வெட்டிக்கப்பா. ஏய் சரி, இதே சேர்த்து வெட்டிக்கப்பா. என்ன நக்கலா? என் கால இதே சேர்த்து வெட்டிக்கோ. உனகத்தை வச்சு நான் நாக்கா ஒழிப்பேன். உன்னை கொய்ய வெட்டேன்டா. மார்த்தாண்டன் கிங் செவன் இயர்ஸ் இடையேடோ. உன் முடி கருகருன்னு இருக்கும், ஆனா இதே ட்ரெஸ் நீ கொடுதா. எங்க பாப்பா மாதிரி இருந்தேன், இப்ப பழுத்த பீப்ப மாதிரி இருக்கிறே. ஒரு கேம், ஒரு வின்னர். நான் ஜெயிச்சிட்டனா நீ என் கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போன புகழ் பேர் பணம் எல்லாம். நீ ஜெயிச்சிட்டனா பாஸ்போர்ட் டிக்கெட் 1 லட்ச ரூபாய் பணம் கழிச்சிடுறேன். டாடி டாடி டோன்ட் வரி, இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதென்ன பொங்க இருக்குங்க? நீங்க ஜெயிச்சா 50 லட்சம், நாங்க ஜெயிச்சா 1 லட்சமா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் உனக்கு ஓ கை வேணுமா வேணாமா? ஒரு கே. ஐயோ அதுல திறமை இல்லையே, வெறும் லக் தானே. நீ ஓ கிளாடி, நானும் கிளாடி, நம்ம ரெண்டு பேர் திறமை ஈக்குவல். மிச்சம் இருக்கிறதுனா லக் ஆடலாமா? ஓகே. இடி இடிக்குது, மின்னல் மின்னது. மின்னல் மின்னுச்சுனா மழை பெய்யும். மழை பெஞ்சா சீட்டு நனையும். சீட்டு நனையாது, ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப். ஆனா எங்க அப்பா வாட்டர் ப்ரூஃப் இல்ல. டேய்
நீ தோத்துட்டு அவன சும்மா விட்டா நான் என்ன சிறைக்கவா போவேன்? நான் என்ன உன்ன மாதிரி எச்சே நினைச்சியா? ஐ எம் எ ஜென்டில்மேன், இது சிங்க குட்டி, மை ஸ்வீட் பாய். கலட்டு மாங்கா. துப்பாக்கில சுடணும்னா இரும்பு குண்டு வேணும்டா. என்னை யாரையும் ஏமாத்த முடியாது.